ஏ ஹாய் கைஸ், இன்றைக்கி உங்களுக்கு டாம் அண்ட் ஜெரிலேருந்து ஒரு செம்மையான எபிசோடை வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுவும் சாதாரணமான எபிசோடு இல்லை, வெறித்தனமாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி ஒரு வாட்டியாச்சும் உங்கள் லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படிப்பட்ட டாம் அண்ட் ஜெரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொடூரமான எபிசோடை வந்து எடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2020s மேலே தான் வந்து வந்திருக்கு. ஸோ அது என்னடா எபிசோடு, அந்த எபிசோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேன் பண்ணப்பட்ட எபிசோட். ஸோ அதை ஏன் பேன் பண்ணாங்க, எதுக்காக இந்த மாதிரி எபிசோடு வந்து டாம் அண்ட் ஜெரியில் போட்டாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் லிட்டில் ஸ்டார் வாய்ஸ் ஓவர். ஓகே, ஸோ டாம் அண்ட் ஜெரியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கொடூரமாக வந்து செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனில் வந்து அண்ட் அப்போ வந்து ஸ்பேஸில் வந்து காமிக்கிறாங்க, அடுத்த செகண்ட் கட் பண்ணி. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியை நோக்கி வந்து வந்துட்டு இருக்கோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட் ஆகிடும். அது லேண்ட் ஆகிட்டு இருக்க ரெடி ஆகிட்டு அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெரி வந்து உள்ளே எதுவும் வந்து தேடிட்டு இருக்கோம், வேறு எதுவும் இல்லை, டாம் அண்ட் ஜெரியோட வீட்டில் தான் வந்து லேண்ட் ஆக போகுது. ஸோ இப்போ நம்ம ஜெரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து தேடிட்டு இருக்கோம், இதில் ஏதோ சாப்பாடு இருக்கான்னு தேடிட்டு இருக்கோம். ஸோ அப்போ தேடி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏலியன் அந்த ஏலியனோட ஸ்பேஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் வந்து மோதிடும். வேற எங்கேயும் இல்லை, டாம் அண்ட் ஜெரியோட வீட்டில் தான். இப்போ வந்து ஜெரியோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலான்னு வந்து வெளில வந்து வரும். வெளியில் வந்து அதை வந்து அந்த ஸ்பேஷிப் வந்து ஓப்பன் பண்ணப்போ தான் வந்து தெரியுது, ஏதோ வந்து ஸ்லைம் மாதிரியான ஒரு லிக்விட் வந்து வெளியில் வந்துட்டு இருக்கோம் நம்ம ஜெரியை நோக்கி. இவ்வளோதான் அந்த ஜெரியை பார்த்தோன்னே வந்து அதோட உருவத்தை வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அதுவும் வந்து ஜெரியோட உருவத்தை எடுத்து அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெரி பயந்துட்டு வந்து உள்ளே வந்து ஓடிடும். ஸோ இப்போ அந்த ஏலியனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டாம் அண்ட் ஜெரியோட வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டு இருக்கோம். கரெக்டாக அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி வந்து டாம் எழுப்பி விடலாம் அப்படின்னு வந்து இது பண்ணிருக்கோம். அதில் தான் ஜெரி வந்து டாம் வந்து எழுப்பி விட்டுரும். ஸோ நம்ம டாமும் வந்து கடுப்பாயிடும், யார் அப்படி பண்ணது அப்படின்னு. இதுக்கப்புறமேல்ட்டு நம்ம டாமும் வந்து சும்மா இருக்காம ஜெரியை வந்து பழி வாங்குறதுக்காக வந்து வரும். ஸோ அப்போ தான் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வந்து ரிவீல் பண்ணுறாங்க, அது வந்து ஜெரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏலியன் தான். ஜெரி வந்து உள்ளே வந்து ஓடிருக்கும் பயத்தில். இப்போ அந்த ஏலியனை வந்து நம்ம டாம் வந்து போட்டு அடிக்குது, சாரி டாம் போட்டு அந்த ஏலியனை வந்து அடிக்குது. ஸோ இப்போ அந்த டாம் வந்து அந்த ஏலியன் அடித்த அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து ஜெரியோட உருவத்துக்கே வந்து வந்துருச்சு. இதை பார்த்த நம்ம டாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்பாத்தி எடுத்து அப்படியே போட்டு இது பண்ணுவான். ஆனாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெரியோட உருவத்துக்கே வந்து வந்துடும். இது பார்த்தோன்னே நம்ம டாமும் வந்து ஷாக் ஆகி ஒரு பேட் மாதிரி இருக்கும் வச்சு அதை வந்து அடிப்பான். ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏலியன் வந்து ஜெரியோட உருவத்துலேருந்து எடுக்கும். இப்போ அந்த ஏலியனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடித்து டாமை வந்து பறக்க விட்டுரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான ஜெரி வந்து வெளியில் வந்து வரும். ஆனால் அதால் நம்ம டாம் வந்து கண்டுக்காமல் அந்த ஏலியன் ஜெரியை போய் பழி வாங்க நினைப்பான். அந்த ஏலியன் ஜெரியும் வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து வெறித்தனமாக வந்து சாப்பிடும். பார்த்தோன்னே நம்ம டாமும் வந்து சரி இதை நம்ம அப்படியே பிடிச்சிடலாம் ஜாரை கவுத்து போட்டு அப்படின்னு நினைப்பான். பட் ஆனால் வந்து அப்படியே ஜார் வந்து கவுத்துறதுக்குள்ளே அது வந்து லிக்விட் மாதிரி கீழே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிரும். ஊற்றி கீழே வந்து திருப்பி நம்ம ஜெரியோட உருவத்தையே வந்து எடுத்துக்குவோம். நம்ம டாமும் வந்து பார்த்துட்டு இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு வந்து நம்மட்டாமல் வந்து ஷாக் ஆகிடும். அவ்வளோதான், திருப்பி தொல்லை பண்ணிட்டுருக்கு. அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமோட உருவத்தையும் வந்து அது வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஏலியன் வந்து டாமோட உருவத்தை எடுக்கலான்னு அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி வந்து அந்த ஏலியனை வந்து மீட் பண்ணும். அதுவும் வந்து கையெல்லாம் கொடுத்துட்டு சாப்பாடுலாம் வந்து கொடுக்கும் ஜெரிக்கு. அவ்வளோதான், நம்ம டாமும் வந்து திருப்பி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவான். அதில் தான் அந்த ஏலியன் வந்து கடுப்பாகி நம்ம டாமோட உருவத்துக்கே வந்து வந்துடும். இதை பார்த்தோன்னே நம்ம டாமும் வந்து ஓனர்கிட்ட போகலான்னு நம்ம டாமும் வந்து ஓடிட்டு இருப்பான். ஸோ அப்போ பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெரி இப்போ அந்த ஏலியன் வந்து திருப்பவும் பாருங்க, ஒரு தலையை ஒரு மாதிரி இருக்கும் அந்த சீன் பார்க்கவே வந்து. இதை பார்த்தோன்னே நம்ம ஜெரி வந்து பயந்துடும். நம்ம டாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனர்கிட்ட என்ன தான் கெஞ்சினாலும் அந்த ஓனர் தூக்கி டாம் ஒரு ஓரமாக வந்து தூக்கி போட்டுருவான். ஸோ இப்போ அந்த ஏலியனை வந்து டாமோட உருவத்துக்கு வந்து டாமும் ஜெரி வந்து பயமுத்திரும். ஸோ இதை பார்த்தோன்னா நம்ம டாம் அண்ட் ஜெரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஸ்பேஷிப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போய் அப்படியே வந்து திருப்பி வந்து அந்த ஸ்பேஷிப் எங்கே போச்சோ அதே இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம ஜெரி வந்து ஏதோ பட்டனால் தான் அந்த ஸ்பேஷிப்பு வந்து க்ளோஸ் ஆகி எப்படியோ வந்து பறந்துடுது, பறந்து அந்த இடத்த விட்டே வந்து போயிடுது. ஆனால் எங்கே போகுதுன்றதை நம்மளுக்கு வந்து கிளியராக வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க.
ஸோ இப்போ இந்த ஏலியன் டாமை வந்து திருப்பி வந்து காமிக்கிறாங்க. அதோட ஓனர் வந்து நடந்து போயிட்டு இருக்க அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டாமாக இருக்கிற அந்த ஏலியன் உருவம் வந்து ஒரு மாதிரி கொடூரமாக வந்து திரும்பி பார்க்கும். ஸோ இது ஏன்டா பேன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா இதுக்கப்புறம் அந்த ஓனருக்கு ஏதோ கொடூரமாக நடக்க போகுதுன்றத நமக்கு இந்த எபிசோடில் வந்து இன்டைரக்டாக வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபிசோடு வந்து பல நாளில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு அந்த ஏலியன் வந்து என்ன பண்ணுன்றது, அந்த ஓனர் என்ன பண்ண போகுதுன்றது நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து காமிக்கல. ஸோ மேபி பார்ட் 2 வந்தால் வரலாம். ஸோ இதோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபைனலாக சொல்கிறது வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.